அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிவு. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்காகவே ஒரு பரிகாரத்தை எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய கடன் தொலைகள் அதிகமாக இருந்தா, இந்த கடன் தொலைகள்லேருந்து வெளியிலேயே வர முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களால் தவிர்க்க முடியாமல் இருந்தால், கடன் அடைக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் கொடுத்தால் உங்களுக்கு கடன் தீரும். எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 1 கோடி ரூபா கடனாக இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபா கடனாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபா கடனாக இருந்தாலும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாங்கின கடன்லேருந்து 10 ரூபா கொண்டு போய் இருந்தாங்க அந்த கடனுக்குள்ளே கொஞ்சம் வச்சுக்கங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த கடன் அன்னையிலேருந்து உங்களுக்கு காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கடன் வந்து அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது கொடுக்கும்போதே செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன், செவ்வாயினால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா. இதில் அந்த காலத்தில் இந்த கடன் வந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உப்புச்சட்டியில் வச்சு கொடுப்பாங்க. ஒரு சில பேர் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காசை கொண்டு போய் உப்புச்சட்டியில் வச்சுருவாங்க. உப்பு என்ன, மகாலட்சுமி. இந்த காசு போய் அதில் தங்கிடும். இந்த உப்புச்சட்டிக்குள்ளே காசை வச்சு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கடன் கொடுத்துட்டாங்கன்னா, வாழ்க்கையில் ஆயுள் காலத்து வரைக்கும் அந்த கடன் கட்டவே முடியாது. இதுதான் உப்புச்சட்டியுடைய ரகசியம். அதனால தான் அந்த காலத்தில் கோபத்தில் ஏதாவது வந்துச்சுன்னா உப்புச்சட்டி போட்டு உடைச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்காது, அந்த வீடு பாலடைஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிருமா. அப்போ எப்படியெல்லாம் அந்த சக்தியை அந்த காலத்தில் வச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த கடலோட உப்பு, கடல்ல விளையக்கூடிய உப்பு தன்னுடைய மண்ணு சட்டிக்குள்ள, மண்ணு சட்டிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம். மண் யாரு, பூமி காரகன் யாரு, செவ்வாய். இந்த செவ்வாய்க்கும் இந்த உப்புக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதனாலதான் அந்த உப்பு சட்டிக்குள்ள காசை வச்சு அந்த காலத்துல கொடுப்பாங்களாம். அதை யாராலையுமே மாத்த முடியாது. அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு செயல் வந்து மாறித்தான் நடக்கும். இப்படி கொடுக்கறதுனால நம்ம இந்த கடனை அவங்க உப்புச்சட்டியில வச்சு கொடுத்தாங்களாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க உப்புச்சட்டியில வச்சு கொடுத்தாங்களாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க கடன் வாங்க போறவங்களா இருந்தா, கடன் கொடுக்க போறவங்களா இருந்து கடன் வந்து அவங்ககிட்ட வாங்கும் போது கையில செவ்வாய் தான் பூமிகாரகன்னு சொல்லிட்டேன், செவ்வாய் தான் நோய் கடனுக்குன்னு சொல்லிட்டேன். இந்த கையில ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திரம் போட்டுக்கணும். இந்த நட்சத்திரத்தை போட்டு இதுல சரவண பவ ஓம் அப்படின்னு போட்டு இந்த கையில வச்சு. இது உங்களுக்கு யாருக்கு சொல்லாதீங்க, இது அப்படியே எப்பவும் போல வச்சுக்கோங்க. அந்த சரவண பவ ஓம்னு நீங்க சொல்லி போட்டு அப்புறம் போய் நீங்க கடன் வாங்குங்க. உப்புச்சட்டியில வச்சுக்கிற தோஷம் இந்த கையளவுல எல்லா தோஷம் நீங்கிடும். இந்த பணம் வீட்டுக்கு போனாலும் இந்த தோஷம் பாதிக்காது. சீக்கிரமா நீங்க கடன் அடைச்சிருப்பீங்க. இதை செஞ்சு பாருங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 கணக்கான மக்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். ஏன், செவ்வாய் தான் கடன், காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் மேசம், அந்த செவ்வாய் மேசம் அதே செவ்வாய் வந்து விருச்சிகத்துல 8ஆம் இடமா வருது. 8ஆம் இடம் என்பது அவமானம். பணம் கொடுக்கலாம் நம்மளுக்கு அவமானம் தானே. அப்ப அந்த அவமானம் வராமல் இருக்கிறதுக்காக சரவண பவவோம் அப்படிங்கிற ஒரு மூல மந்திரத்தை நீங்க 308 முறை சொல்லிட்டு கையில சரவண பவவோம்னு சென்டர்ல நடு சென்டர்ல ஓம் போட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு இந்த சோத்தாங்கையில அவங்க கிட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்கினால் எவ்வளவு பணம் வாங்கினாலும் நீங்க கட்டிடுவீங்க. செவ்வாய்க்கிழமைக்கு கடன் தீர்றதுக்கு நீங்க ₹1 தான் உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். இது கடன்ல விஞ்ஞான ரீதியான பரிகாரம், எளிய பரிகாரம். அந்த காலத்துல கையில பேனா இல்லாத காலத்துல முன்னோர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு இடத்துக்கு கடன் கொடுத்தாங்கன்னா பணம் வாங்கறதுக்கு வர சொல்லுவாங்க. இவங்க வர சொல்லிட்டாங்கன்னா, இவங்க எங்க வர சொல்றாங்களோ அந்த இடத்துல மண்ணுல வந்து நட்சத்திரம் போட்டு சரவண பவபோம்னு புள்ளுக்குள்ள போட்டு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ஓரத்துல சாமியோட மந்திரத்து மேல காலம் மிதிக்காம அதுக்குள்ள நின்று அவங்க வாங்கிட்டு போவாங்க. முருகர் வந்து கீழே வந்து அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த காலத்துல மணல்லையே கையில விளம்பி இதை பண்ணியிருக்காங்க முன்னோர்கள். ஒரு சிலேட்ல எழுதியிருக்காங்க, ஒரு ஓட்டுல எழுதிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல. அதுக்கப்புறம் பட்டயத்துல எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் அச்சரத்துல எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளியிலையும் தகுட்டுலையும் இன்னைக்கு எழுதுறோம், தங்கத்திலையும் கூட இன்னைக்கு எழுதுறோம். இந்த அளவுக்கு சரவண பவவோம் அப்படிங்கிற ஒரு மூல மந்திரம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மந்திரம் இன்னைக்கு ஜொலிக்குது. அதுக்கு ஒரே காரணம்,
அவங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த மந்திரத்தை செவிச்சிட்டு நீங்க காசு வாங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை கடன் அடியோட போயிடும். அதே போல இந்த கடன் அப்படிங்கிறது, இந்த கடன் நோய் தீக்கிறக்காக நீங்க ஏதாவது ஒரு பணம் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்சத தும்பச்செடி இருக்கும், அந்த ஆறாம் இடத்த கடன், இந்த கடன் நம்மளுக்கு தீரன்னு சொல்லி தும்பச்செடி ஆறு செடியை வெடுக்கன்னு பிடுங்கி தலையை சொத்தி இனிமேல் எனக்கு கடனே வந்து எனக்கு ஒட்டக்கூடாதுன்னு தூக்கி போட்டு வந்துருங்க, அன்னையோட கடனோட பிடிச்ச துன்பம் அன்னையோட விலகிரு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க, எளிமையான பரிகாரம், காசு பணம் தேவையில்லை. நீங்களே ஒரு காடு பகுதியில் போனீங்கன்னா தும்பச்செடி வெள்ளை வெள்ளையாக திரும்பூண்டு வெள்ளை பூவாக இருக்கும், துன்பத்தை தீர்க்கும் துன்பச்செடி. அப்போ துன்பமே நம்மளுக்கு எங்கே இருக்குது? பல கோடி பணம் இருந்தால் நம்மளுக்கு துன்பமே கிடையாது, அது நிம்மதி இல்லைங்கிறது வேற. துன்பங்கிறது என்ன? ஒருத்தர் கண்டு நம்ம பயப்படுறதே நம்மளுக்கு என்ன? கை நிறைய நம்ம காசு நம்ம வீட்டில் இல்லையே, கடலில் மாட்டிக்கிறோமேங்கிறத தூக்கமே வரல. அப்போ இதுதான் துன்பம். இந்த துன்பம் எப்போ வந்துச்சு, துன்பம் எப்போ வந்துச்சுன்னு, கடைசியில் துன்பத்துக்கு காரணமே துன்பச்செடி தான். அதனால கடன் போய் நீங்கள் வாங்கும்போது துன்பச்செடியை பிடுங்கி தலை சுற்றி போட்டுருங்க ஆறு செடியை. அதே போல கடன் நீங்க போய் கொடுக்கும் போதும் இனிமேல் உங்ககிட்ட கடனே வாங்கக்கூடாது, கடன் வர்ற அளவுக்கு என்னுடைய சூழலை வரக்கூடாதுன்னு தும்பச்செடி பிடுங்கி தலையை சுத்தி போட்டுருங்க. அன்னையோட உங்களுக்கு கடன் வரவே வராது, உழைச்சு சம்பாரிச்சு வாழ்க்கையில் நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க. கடனுங்கிற வாசம் இந்த ஜென்மம் வரைக்கும் வராது. கண்டிப்பா இதை செஞ்சுட்டு வாங்க. அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, திருப்பூர்ல இருந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.